பக்க நண்பர்களே, நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய நியூ வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பைசா பர் ரீல்ஸ் டாட் காம் இந்த சைட்டோட ஃபுல் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சைட்டில் ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும், இதுக்கப்புறம் ஜாயின் பண்ண போகிறதா இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம வீடியோ போகிறோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த பைசா பர் ரீல்ஸ் டாட் காம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக் ஸ்கேமிங் சைட்டுன்னு 100% சொல்லலாம். அதுக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் நீங்கள் வித்ரால் வந்துச்சுன்னா தயவுசெய்து வித்ரால் பண்ணிடுங்க. மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்செப்ட் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த விஐபி பிளான் பேஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூஎஸ்டி சைட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் சைட் இந்த மாதிரி அப்ளிகேஷன் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது தமிழ் யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த்து பார்த்திங்கன்னா அல்லது 2 மந்த் வரை தான் ரன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரால் எல்லாமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. என்ன ரீசன் பார்த்திங்கன்னா, ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா பல்கான அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்காக பல்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி அப்படியே ஸ்டாப் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி கான்செப்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பைசா பர் ரீல்ஸ் டாட் காம் கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரீ மெம்பராக உங்களை கொண்டு வந்து உங்களை வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களை ஒவ்வொரு லெவலுக்கு மூவ் பண்ணுறதாக கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு பிக் ஷாக்கிங்கான விஷயம் என்னான்னு பார்த்திங்கன்னா, இது எல்லாமே நார்மலாக ஒரு வெப்சைட்டில் டெம்பரரியாக டிசைன் பண்ணது தான். ஸோ அதுக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த வெப்சைட்டை பார்த்தாலே தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெர்டிக்கலான ஷேப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவர் ஸ்பான்சர்ஸ்ன்னு இருக்குது. நீங்கள் எந்த ஒரு ஐக்கனை கிளிக் பண்ணாலும் எதுவுமே கிளிக் பண்ண முடியாது, சும்மா வந்து பார்த்திங்கன்னா பிக்சர்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த யூசர் ஜாயினிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டோட டிசைனிங். மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்ன மாதிரி ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், இந்த வெப்சைட் ஆஃபர்ஸ் கேம்ஸ் வித் அன் அட்வென்ச்சர் எக்ஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓன்டு பை மேட்ச் டிஜிட்டல் கோ லிமிட்டட். இந்த வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இல்லீகலான வெப்சைட்டுன்னு கூட சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேமிங் அதிகமாக உள்ள ஒரு வெப்சைட்டு தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மலாக எடிட் பண்ணியிருக்காங்க. இந்த சைட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இது என்னோடய அஃபிஷியல் அக்கௌண்ட்டு, பட் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் எல்லாமே டெம்பரரியாக டைப் பண்ணேன். ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் அந்தளவுக்கு செக்யூரும் கிடையாது. நான் உங்களுக்கு அதை ஷோ பண்ணி காமிச்சிடுறேன். நீங்கள் வித்ட்ரா பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா இருந்தால் மட்டும்தான் வித்ட்ரா பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புளை எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஐபி பிளான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி 2 வீடியோ கொடுப்பாங்க, 10 ரூபா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. 150 ரூபா வரும்போது நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஐபி பிளான் கீழே இருக்குது, அந்த பிளானுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபீஸ், 200 அந்த மாதிரி கேட்டகரிக்கு நீங்கள் போயிடுவீங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஐபின்னு சொல்லி இருக்குது கீழே ஆப்ஷன்ஸு, அதை நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஐபி 1 இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு லெவலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா 100 ரூபீஸ், 500, 1000 இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நமக்கு ஒரு பார்ட் டைமாக இன்கம் நினச்சி பீப்புள் எல்லாருமே பல்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் கம்பெனி என்ன பண்ணுனா பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே க்ளோஸ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் நான் நிறைய பார்த்துருக்கேன். நிறையவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராட் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு தான் அப்படின்னு. ஸோ தயவுசெய்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மில் ரீசெண்டாக வந்திருக்குன்னு சொல்லி யார் பேச்சையும் கேட்டு நம்பி ஜாயின் பண்ணி அமௌண்ட்டை இழந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பல்காக அமௌண்ட் வந்தபோது பார்த்திங்கன்னா பேமெண்ட் ஸ்டாப் பண்ணிடுவாங்க, அதையும் சொல்லிவிட்டேன். நீங்கள் ஆல்ரெடி யூடியூப்லேயே செக் பண்ணி பாருங்கள் இந்த விஐபி ரிலேட்டடான பிளான்லாம் எவ்வளோ நாள் ரன் ஆகிருக்கு, எவ்வளோ நாளில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரணும்னு நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். இதில் காண்டாக்ட்னு பார்த்தீங்கன்னா மெனுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காண்டாக்ட் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். அது ரியலாகவே நம்பர் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு 2 நம்பருக்கு கேட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையுமே ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நீங்கள் இமெயில் அனுப்பி பார்த்துக்கோங்க, ஏன்னா இது வந்து ஒர்க் ஆக கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிகிராம் அஃபிஷியலாக இருக்கும். இந்த கஸ்டமர் கேர் சப்போர்ட் டைம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்காங்க. நான் டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு நார்த் இந்தியன் பேஸ்டு ஒரு வெப்சைட்டு. அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி யாரெல்லாம் பீப்புள்ஸ் வந்து அவங்களோட ரிலேட்டட் ஃபாலோவர்ஸாக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இதை ஷேர் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பைசா பர் ரீல்ஸ் வந்து அவங்க டெலிகிராம் சேனல் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு டீட்டெயிலும் கிடையாது, இந்த காண்டாக்ட் நம்பர் மட்டும் தான். இந்த லிங்க்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த ஹிந்திக்காரங்க
அவங்களோட யூடியூப் சேனல்லேருந்து தான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது, அப்ளிகேஷன் மேக் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக போச்சு. ஸோ அதனால் மக்களை ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேமிங் வெப்சைட்டு தான். ஏன்னா இது வந்து ஒரு நார்த் இந்தியன் பேஷண்ட்னால வந்து பார்த்திங்கன்னா பல்காக அமௌண்ட் வரும்போது கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஒரு ப்ரூஃபையும் நான் ஷோ பண்ணி காமிச்சிடேன். இது வாட்ஸ்அப் டீட்டெயில் எல்லாமே நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். நான் பார்த்த எந்த ஒரு ரிசல்ட்டும் இல்லை, நீங்கள் அனுப்பினாலும் நாட் ரெஸ்பான்ஸ் தான் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட் பைலட் ஸ்கோர்லேயே பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெண்டே ரெண்டு ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபோனிஸ் சைட்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு எம்எல் பேஸ்டு கான்செப்ட், நாட் கிவிங் வித்ரால் இனிமோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது 20 hours முன்னாடி இன்றைக்கி டேட்டு பார்த்துக்குங்க, May 9th. இது April 13 தான் இந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நார்த் இந்தியன். ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ வரதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 100% ஃபேக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேமிங் டிரெக்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேமிங் ஒரு வந்து பார்த்திங்கன்னா 72 வரை இருக்குது த்ரெட் ப்ரொஃபைல் எல்லாமே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 100% ஸ்பேமிங் கூட சொல்லலாம். உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சா நீங்கள் டைரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட அல்லது கஸ்டமர் கேர்ட்ட நீங்கள் டைரெக்டாக கிளியராக கேட்கலாம். ஏன்னா இதுக்குரிய உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்கப் அல்லது ரீஃபண்டுங்கிற பாலிசிக்கு எதுவுமே கிடையாது. ஸோ இதில் வந்து நம்பி ஜாயின் பண்ண வேண்டாம். இப்போ நான் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோடய ப்ரொஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன். ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா லாக் அவுட் பண்ணிடுறேன் என்னோடய அக்கௌண்ட்டை. நான் லாக் அவுட் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அக்கௌண்ட் உங்களுக்கு லைவாகவே நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிடுறேன். ஏன்னா நம்மளோட டேட்டாஸ் வந்து அந்தளவுக்கு இந்த சைட்டில் வந்து செக்யூர் கிடையாது. நீங்கள் யாராவது இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி போனஸ் இது கொடுக்கன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரு டம்மியான ஸ்க்ரீனிங் தான். இப்போ பாருங்கள் நியூ ரிஜிஸ்டர். எந்த ஒரு வெப்சைட்டு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ரிஜிஸ்டர் பண்ண போனால் எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ்புக்கோ யூடியூப்போ இருந்துச்சுன்னா செக்யூராக இருக்கும். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டீட்டெயில் இதில் வந்து அந்தளவுக்கு செக்யூர் கிடையாது. உங்கள் பேங்க் டீட்டெயிலோ சரி, உங்களோட வாட்ஸ்அப் நம்பரோ, உங்களோட மொத்த டீட்டெயிலும் இதில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு தான் அடைவீங்க. அதனால் 100% இது ஃபேக்கு. நான் அதை உங்களுக்கு ஃபுரு காமிச்சேன். எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதோ ஒரு நேம் டம்மிக்காக டைப் பண்ணுறேன். ஃபோன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் டைப் பண்ணுறேன் பார்த்துக்குங்க. இப்போ 10 digit டைப் பண்ணியாச்சு. கீழே வந்து இமெயில் அட்ரெஸ்ஸு, இமெயில் அட்ரெஸ்ஸும் ஏதோ ஒன்று கொடுக்குறேன். ஏன்னா கரெக்டான இமெயில் அட்ரெஸ்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஒரு வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக லாகின் ஆகும், இல்லாட்டி ஆகாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த டீட்டெயில் கொடுத்தாலும் அக்செப்ட் ஆச்சுன்னா அந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு செக்யூராகவும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்களே. அந்த மாதிரி உங்கள் பேங்க் டீட்டெயிலோ வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் வேறு அன்வான்டட் மெசேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வர வாய்ப்பு உண்டு. ஸோ அங்கே பாருங்கள் இவர் அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டன்னு வந்துச்சு. நான் கொடுத்த எல்லாமே ஒரு ஃபேக்கான டீட்டெயில்ஸ் தான். எப்படி இந்த வெப்சைட் வந்து அக்செப்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டீட்டெயிலுக்கு, அதாவது உங்கள் பேங்க் டீட்டெயிலோ உங்களோட பர்சனல் டீட்டெயிலுக்கோ அந்தளவுக்கு செக்யூர் கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு இந்த சைட்டில் ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. ஆல்ரெடி பண்ணியிருந்தாலும் வித்ட்ராவல் எடுத்துட்டிங்கன்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கிங்க. ஸோ இது ஒரு பிக் ஸ்கேம் சைட்டுன்னு கூட நான் சொல்கிறேன். ஸோ பாருங்கள் நான் ஒரு பேக்கான டீட்டெயில் கொடுத்து இதில் வந்து லாகின் ஆச்சு. கான்டாக்ட் நம்பர் இருக்கும், நீங்கள் இதில் கான்டாக்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.